மிதுனராசி நேயர்களே, சில விஷயங்களில் யாராவது பேசும்போது நம்ம கவனிச்சுட்டே இருப்போம். அந்த கவனிக்கிறது ரொம்ப ஆர்வத்தோடு கவனிக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி நகைச்சுவையோட சிரிச்சுட்டே அவள் என்ன தான் சொல்கிறா கேட்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இது இருக்குது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, இவங்ககிட்ட நம்ம நிறைய கேதர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கவனிக்கிறது நிறையா இருக்குது. சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா சளிச்சுண்டே ஐயோயோ இவள் பேச்செல்லாம் கேட்கணுமோங்கிற கவனிப்பு இருக்குது. இன்றைக்கி நாலாவது எண்ணங்கள், அதாவது சில நேரம் இப்போ பேசிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அது அவளுக்கு புரியாமையே பேசிகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நீ யார்ட்டையாவது ஒருத்தர் பேசுவேல், அவள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கக்கூடியதாக இருப்பாள். அவட்ட கேட்டு கேட்டு சரி நானாக கிளம்புறேன்னு சொல்லி வரக்கூடியதாக நீ தினத்தில் இருந்துருக்கோம். அதனால் யார்கிட்ட பேசதான் தான் அந்த நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இல்லை அது பிரயோஜனம் இல்லை, டக்குன்னு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் கூடி வரும், வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான சில அலுப்புகள் இருக்கும். ரொம்ப வயசானவா யாராவது உங்கள் தெரிஞ்சவா இல்லை தூரத்து சொந்தம் இருந்ததுன்னா அவளுக்கு சின்ன சின்ன அயல்கண்டங்கள் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனத்தை வேகமாக ஓட்ட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் வியாபார விஷயங்களில் யாராவது உங்கள்கிட்ட புதுசாக வியாபாரம் தொடங்குறா அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தைகளும் எழுத்து விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக பார்த்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சுய வெற்றி, நினச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே.